Hi viewers, welcome back to Srivani Kitchen. Friends, இன்னைக்கு வந்து நான் பண்ண போறது வந்து புளி சாக்லேட். இது வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாரும் சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து இது கிடைக்கவே மாட்டது. நம்ம பசங்களுக்கு வந்து வீட்லயே பண்ணி குடுக்கறதுக்கு நான் வந்து சொல்லி தர போறேன் இன்னைக்கு வந்து. நம்ம ரெசிபி வந்து எப்படி பண்ண போறது சொல்லி பார்க்க போறோம். 50 கிராம்ஸ் வந்து புளி எடுத்துக்கோங்க. நான் வந்து சீட்லெஸ் புளி எடுத்தாச்சு. மூட் வந்து டேட்ஸ் எடுத்துக்கோங்க. டேட்ஸ் உள்ள வந்து சீட் இருக்குமோ அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஹாஃப் கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுங்க. ஹாஃப் அன் அவர் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டர் போட்டால் இங்கே ரொம்ப சீக்கிரமாக ஊறுமோ புளி வந்து. புளி வந்து நல்லா ஊறியாச்சு. இப்போ நம்மளை இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். புளியோட தண்ணியே வந்து நீங்க வந்து ஆட் பண்ணுங்க. நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணும் நமக்கு. 5 to 6 வந்து கருவேப்பிலை லீவ்ஸ் ஆட் பண்ணுங்க. அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணுங்க. டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுங்க. இது வெறும் மிளகாத்தூள். ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் பவுடர் ஆட் பண்ணுங்க. கால் டேபிள் ஸ்பூன் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணுங்க. திருப்பி ஒரு டைம் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேன் வந்து ஹீட் ஆன அப்புறமா இதுல வந்து 100 கிராம்ஸ் வந்து வெல்லம் ஆட் பண்ணுங்க. வெல்லம் வந்து நல்லா பவுடர் பண்ணி ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி இதுல தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இந்த சாக்லேட் பண்ணப்போ ஃபுல்லா வந்து நீங்க மீடியம் ஹீட்ல வச்சிருந்த பண்ணுமோ. ஃபுல்லா வந்து லிக்விட் ஆயிடுச்சு. இப்ப வந்து நம்ம அரைச்சி வச்சிட்ட பேஸ்ட் வந்து இதுல ஆட் பண்ணுங்க. நம்ம புளியில ஆட் பண்ண தண்ணியே போதுமோ. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நீங்க வந்து ஹீட் வந்து ஹைல வச்சுட்டா நம்ம சாக்லேட் வந்து கசக்கா இருக்குமோ. ஸோ நீங்க மீடியமா வந்து வச்சுட்டே பண்ணுங்க. அடுப்பு பிடிக்காம பார்த்துக்கோங்க. கிண்டிட்டே இருங்க. சால்ட்டு காரம் எல்லாமே வந்து ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. எதனா கம்மியா இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டா இருக்கு. பேஸ்ட் வந்து இந்த மாதிரி வரும் கன்சிஸ்டன்சி. ரொம்ப கெட்டி ஆகக்கூடாது. கெட்டி ஆனா நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து ரொம்ப ஹாட்டா இருக்குமோ. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கூல் ஆகட்டும். அப்போ தான் நம்ம வந்து சாக்லேட் வந்து பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமோ. டேஸ்ட்டு நல்லா கூல் ஆன அப்புறமா நான் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்தாச்சு பாருங்க. இப்போ பேஸ்ட் வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வேணும் நமக்கு.
சின்ன வயசுல சாப்பிட்டது. இப்ப ஸ்ரீயானி வந்து இந்த சாக்லேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிட்டு நான் டேஸ்ட் எப்படினு சொல்றேன். நீங்களும் இந்த சாக்லேட்டை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறந்துடாம அதோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கோம் நீங்க எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க, எத்தனை பேர் பெஸ்டா இருந்திருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? டேஸ்ட்டு நம்ம சின்ன வயசுல எப்படி சாப்பிட்டோமோ அதே டேஸ்ட் வந்து 99% வந்துருக்கு. ஒவ்வொரு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதே உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு அப்புறமா நீங்கள் கூட உங்கள் வீட்டிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதோட டேஸ்ட் வந்து எனக்கு வந்து கீழே வந்து கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ வேணால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு அடுத்த லேட்டஸ்ட் வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.